ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள மின்சாரத்துறையில் பார்த்திங்கன்னா நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 35. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் 27,000 தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ட்ரெயினி எலக்ட்ரிக்கலில் எடுக்க போகிறாங்க. 35 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. பார்த்தீங்கன்னா 300 ரூபா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு தான். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 35 காலி பணியிடங்களை யுனசுலர்ச்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலில் படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதாவது பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் படித்தவங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் தருவாங்க. ஸோ அப்போ உங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 27,500 தருவாங்க. ஸோ 1 இயர் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியராக உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,000 114,500 வரையும் தருவாங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜிலேருந்து கேள்வி கேட்பாங்க. பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 0.25 மார்க் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4th பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கான குவாலிஃபைங் கிரியேட்டேரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, மதுரை, கொச்சியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டு போடுவாங்க. ஸோ இது ஏன் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 இயர் நீங்கள் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்படி ஒர்க் பண்ணலைனா நீங்கள் வந்து அந்த பாண்டில் இருக்க அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் பாண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 250,000 போட்டிருப்பாங்க. அதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 125,000 போட்டிருப்பாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற அளவுக்கெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும், எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.